நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கூடங்குளம் அணுமின் நிலையத்தை யாரோ ஆக்ட் பண்ணிட்டாங்க, ஆக்ட் பண்ணிய கூட கூடங்குளம் அணுமின் நிலையத்தை வெடிக்க வைக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமைச்சரும் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது, யாரும் சிஸ்டமை வந்து ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா, கார்ப்பரேட் ஆட்களால் வந்து ஒரு விமர்சனம் வந்து பேசப்பட்டது, கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா, அதுக்கப்புறமா 5 வருஷத்துக்கு ஒரு முறை உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அணுமின் நிலையங்களெல்லாம் வந்து வெடிக்குது. முதல்ல ரஷ்யாவில் வச்சிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் வெடிச்சிது, இப்போ இன்னமும் எங்கேயும் வெடிக்கலை. ஆனால் பெரிதளவில் வந்து அணுமின் நிலையம் வைத்து கொண்டிருக்கும் நாடு இந்தியா. அதுலேயும் வந்து நியூக்ளியர் பிளான்ட்லேயும் வந்து அணுமின் நிலையத்திலே வந்து பெரிதளவில் அதிக மின்சாரம் தரக்கூடியது கூடங்குளம் அணுமின் நிலையம்தான். அவங்க சொன்ன கருத்து வந்து பார்த்திங்கன்னா, 5 வருடத்துக்கு ஒரு முறை உலகத்தில் எங்கேயாச்சும் ஒரு முறை இந்த அணுமின் நிலையங்கள் வந்து வெடிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து வெடிக்குது, ஆனால் அது நடக்கிறது வந்து விபத்து கிடையாது, அதெல்லாம் பிளான் செய்யப்பட்ட வந்து ஒரு இன்சிடெண்ட்டு, எல்லாமே வந்து இன்சிடெண்ட்டு தான். எல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி பண்ணணும்னு செய்யப்பட்ட ஒரு இன்சிடெண்ட், அது வந்து ஆக்சிடெண்ட் கிடையாது. அதுபோல் இதுக்கும் ஏதாச்சும் பண்ணத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவே வந்து இருந்துக்குங்க. அதேமாரி மக்களையும் வந்து வந்து திசை திருப்புகிறாங்க, எண்ணத்தால் வெடிக்குமா வெடிக்காதா, வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு. மக்களெல்லாம் வந்து என்ன நினைக்கணும், பொதுமக்களெல்லாம் கூடங்குளம் அணுமின் நிலையம் நல்லா தான் இருக்குது, நம்ம வேறு ஒரு மாற்ற மின்சாரத்தை நோக்கி வந்து போனோம், அது நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கணும், அது நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கணும், வேண்டிக்கணும். அதே போல் பொதுமக்கள் எல்லோரும் எண்ணத்தை திசை திருப்பாமல் அது நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சா அது நல்லா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.